உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. ஹாய், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ்ல சாப்டர் 2 நம்பர்ஸ் அண்ட் சீக்வன்ஸ்ல எக்ஸசைஸ் 2.6. சோ எக்ஸசைஸ் போறதுக்கு முன்னாடி இந்த எக்ஸசைஸ்ல என்னென்ன ஃபார்முலாஸ் எல்லாம் யூட்டிலைஸ் ஆயிருக்கு அப்படின்றத ஒரு சின்ன ரீகேப் பாத்துக்கலாம். சோ இந்த எக்ஸசைஸ் பாத்தீங்க அப்படின்னா எதை பத்தி இருக்குன்னா, சம் ஆஃப் அரித்மெட்டிக் சீரீஸ். சம் ஆஃப் அரித்மெட்டிக் சீரீஸ்னா என்னன்னா, லைக் இப்போ உங்களுக்கு வந்து ஒரு சீரீஸ் கொடுத்துருக்காங்க, லைக் 1+2+3+ இட்ஸ் கண்டினியூஸ் டில் 10. இதோட சம்மேஷன் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது இதுல இருந்து இது வரைக்கும் நீங்க ஆட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும்னு கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி கேட்கும் போது ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்றது அப்படின்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். இதுக்கு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஹிண்ட்ஸ் இருக்கு. இதுல வந்து உங்களுக்கு லாஸ்ட் டேர்ம் கொடுத்துருக்காங்க, அதாவது எது வரை எண்ட் ஆகும்ன்றது தான் லாஸ்ட் டேர்ம். ஸோ லாஸ்ட் டேர்ம் கொடுத்துருக்கிறதுனால நீங்க வந்து இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். இதை எப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்னா, எஸ் என் விச் இஸ் ஈக்குவல் டு என் டிவைடட் பை 2a+l. இந்த ஃபார்ம் தான் நீங்க இதுக்கு யூஸ் பண்ண வேண்டிய ஃபார்முலா, ஓகேவா? இதை வந்து நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுறது ரொம்ப ஈஸி. நான் சொல்கிற மாதிரி லாஸ்ட் டேர்ம் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நீங்கள் இந்த இது எடுத்துக்கோங்க, ஓகேவா? இதில் ஏன்றது எதை மீன் பண்ணுதுன்னா ஃபஸ்ட்டு டேர்மை மீன் பண்ணுது, எல்ன்றது வந்து லாஸ்ட் டேர்மை மீன் பண்ணுது. ஸோ என் வந்து ஐடென்டிஃபை பண்ணுறது எப்படின்றத நம்ம ப்ரீவியஸ் எக்ஸசைஸ்லேயே ஃபார்முலா வச்சு பார்த்துருக்கோம். தெரியலனா இப்போ நான் இன்னொரு வாட்டி ஃபார்முலா சொல்கிறேன். வேர் எல் இஸ் விச் இஸ் ஈக்குவல் டு எல் மைனஸ் ஏ டிவைடட் பை டி பிளஸ் 1, ஓகேங்களா? இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா எண்ணுக்கான வேல்யூ உங்களுக்கு தெரிஞ்சிடும். தெரிஞ்சதுக்கப்புறமா நீங்கள் இதில் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இப்போ அதுவே இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு வந்து லாஸ்ட் டேர்ம் கொடுக்கல, லைக் 1+2+3 அண்ட் த சீரீஸ் கண்டினியூஸ் அப்படின்ற மாதிரி இருக்குது, லாஸ்ட் டேர்ம் கொடுக்கல, ஆனாலும் உங்களுக்கு சம்மேஷன் என்னன்றதை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஃபார்ம்லாம் யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு பதிலாக நம்ம எந்த ஃபார்ம் யூஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த ஃபார்ம் யூஸ் பண்ணணும், ஓகேங்களா? இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா எல் வந்து உங்களுக்கு கொடுக்கலன்றதுனால நம்ம இந்த ஃபார்ம் யூஸ் பண்ணணும். வேர் எஸ் என் விச் இஸ் ஈக்குவல் டு என் டிவைடட் பை 2a+n-1d. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இதோட சம்மேஷன் என்னன்றதை கண்டுபிடிச்சிடலாம், ஓகே? ஸோ இப்போ நம்ம வந்து எக்ஸசைஸ்க்குள்ளே போகலாம். க்வெஸ்சன் நம்பர் 1, ஃபைண்ட் த சம் ஆஃப் த ஃபாலோயிங். ஸோ இதில் வந்து நம்மளுக்கு இதுலேருந்து 3 ஸ்டார்ட் ஆகி 40 வரைக்கும் முடியணும், அதோட சம் என்ன, அதாவது சம்மேஷன் என்னன்னு கேட்குறாங்க. நான் ப்ரீவியஸாக சொன்ன அதே ஹிண்ட்டை ஃபாலோ பண்ணுங்கள். என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா லாஸ்ட் டேர்ம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்களா இல்லையான்றதை பாருங்கள். ஸோ லாஸ்ட் டேர்ம் கொடுத்துருக்காங்களா, டாட் டாட்டோட முடியுது, லாஸ்ட் டேர்ம் கொடுக்கல. ஆனால் எந்தோ டேர்ம்ஸ் வரைக்கும் உங்களை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா 3, 7, 11 அப்படியே கண்டினியூ 40 டேர்ம்ஸ் வரைக்கும் உங்களை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் உங்களுக்கு எத்தனை வரணும், என் வந்து விச் இஸ் ஈக்குவல் டு 40. இந்த சீரீஸை பார்த்த உடனேயே நமக்கு ஏ என்னன்றது ஐடென்டிஃபை ஆகிடுது. ஸோ ஃபர்ஸ்ட் டேர்ம் தான் நமக்கு ஏன்னு சொல்லுவோம். அப்போ ஏ விச் இஸ் ஈக்குவல் டு 3. காமன் டிஃப்ரென்ஸ், காமன் டிஃப்ரென்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், லைக் செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம். ஸோ 7 3 நம்ம சப்ராக்ட் பண்ணிட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்குமோ அதுதான் நம்மளோட காமன் டிஃப்ரென்ஸ். இதில் நம்மளோட காமன் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 4. இதில் லாஸ்ட் டேர்ம் கொடுக்காததுனால நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். வேர் எஸ் என் விச் இஸ் ஈக்குவல் டு என் டிவைடட் பை 2a+n-1d. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். என்ற இடத்துக்கு பதிலாக இங்கே எவ்வளோ டேர்ம்ஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா 40 டேர்ம்ஸ். ஸோ 40 டிவைடட் பை 2 into a, ஏன்ற இடத்துல வந்து நம்ம ஆல்ரெடி வேல்யூ கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், அதை சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ 2 into 3+n-1. ஸோ 40-1d வந்து ஆல்ரெடி இங்கே நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், 4, ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா 2 3s என்னது 6, அதை நம்ம அப்படியே அப்ளை பண்ணிடலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா 40-1, 40 1 நீங்கள் சப்ராக்ட் பண்ணிட்டோம்னா நமக்கு 39 கிடைக்கும். 39 into 4 இஸ் நத்திங் பட் 156, ஓகேவா? ஸோ இங்கே வந்து அதான் 156 போட்டிருக்கோம். அதே மாதிரி 40 divided by 2, இது வந்து மைண்ட் கால்குலேஷன் தான், ஸோ 20 போட்டுக்கலாம். இப்போ 6+156 அப்படின்னும் போது நமக்கு 162 கிடைக்கும். ஸோ 162 into 20, ஓகேவா? ஸோ 162 into 20 இஸ் நத்திங் பட் 3240, அதுதான் நம்மளுடைய ஆன்சர். ஸோ ஹென்ஸ் த சம் ஆஃப் 40 டேர்ம்ஸ் ஆஃப் த கிவன் சீரீஸோட ஆன்சர் என்ன இருக்கும்னா 3240. ஸோ இப்போ நெக்ஸ்ட் சமுக்கு போகலாம். இப்போ நம்மளோட நெக்ஸ்ட் சம் பார்த்தீங்க அப்படின்னா 102 ஸ்டார்ட் பண்ணி அதே இன்ஃபைனைட் வச்சுருக்காங்க. 27 டேர்ம்ஸ் வரைக்கும் நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட நம்மளோட என்னோட வேல்யூ வந்து 27. ஃபர்ஸ்ட் டேர்மோட வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தோம்னா 102, ஓகேவா? ஸோ காமன் டிஃப்ரென்ஸ் டி, டி எப்படி கண்டுபிடிக்கணும்னா செகண்ட் டேர்ம் சப்ராக்டட் டுவர்ட்ஸ் ஏ ஃபர்ஸ்ட் டேர்ம். ஸோ செகண்ட் டேர்ம் இதில் வந்து 97 மைனஸ் 102 பண்ணும்போது நமக்கு ஆன்சர் -5 கிடைக்கும்.
இதுலியும் last term குடுக்காததுனால, we are going to take this formula, Sn which is equal to n divided by 2, 2a plus n minus 1d, இந்த formulaவை எடுத்துக்கலாம். So, nக்கு பதிலா, நமக்கு இங்க என்ன value குட்திருக்காங்க, 27 குட்திருக்காங்க. So, 27 divided by 2, 2 into aக்கு பதிலா, நம்ம 102 போட்டிருக்கோம், plus n minus 1d, dக்கு பதிலா, minus 5 போட்டிருக்கோம். இப்ப next step பார்த்தும் அப்படினா, 27 divided by 2, இப்ப 2 into 102 பண்ணும்னா, நமக்கு எவ்வளவு கடிக்கும், 204 நு கடிக்கும். சரியா, multiply பண்ணிக்குட பார்த்துக்கோங்க. Next வந்து பார்த்தும் அப்படினா, 27 minus 1, 27ல 1 subtract பண்ணிட்டும்னா, 26, so minus 5 இருக்கு, அதனால் அது அப்படியே substitute பண்ணிக்கலாம். Next பார்த்தும்னா, 27 divided by 2, 204, 26 யும் 5 யும் multiply பண்ணும். 26 யும் 5 யும் multiply பண்ணும் அப்படினா, 113 கடைக்கும் நாமுக்கு, இப்பு பார்த்தும் இங்கே plus sign இருக்கு, இங்கே பார்த்தீங்கள் minus sign இருக்கு, so plus into minus வந்து minus, okay வா, next பார்த்தும் 27 divided by 2, 204 minus 130, so 204ல இருந்து நம்ப வந்து 130 subtract பண்ணிக்கலாம், so 47, okay வா, அப்பு வந்து 74 நு கடைக்கும், அதே மதிரி, இப்பு next பார்த்தும் அப்படினா, இது வந்து நம்ம divide பண்ண வேண்ணா, இது வந்து உங்களுக்கு even number ஆந்தா, அப்பவே divide பண்ணிடுங்க, அப்படியில்லைனா, last கொண்டு வரலாம், ஒரு வேல் உங்களுக்கு இந்த number கொஞ்சு easy அந்ததுதா, நம்ம இதில வச்சு easy வந்து cancel பண்ணிக்கலாம், இது நான் என்ன பண்ண போரும் இப்போ 27 into 37, so 27 into 37 பார்த்தீங்க அப்படினா, 999, so hence the sum of 27 terms of the given series எவ்வளோர் answer வருத்துன்னா, 999 நின் answer complete பணிக்கலாம், okay, so next sum புலாம், இப்போ next பார்த்தீங்க அப்படினா, நமக்கு last term குடுத்திருக்காங்க, so நான் already சொன்னாம் மாதிரி, last term குடுத்திருந்தாங்க அப்படினா, நம்ம வேற formulaதான் use பண்ணியாகணும், so இதில பார்த்தும் அப்படினா, A which is equal to 16 and D, D இன்றுது வந்து common difference, so 13 minus 6 which is equal to 7, இதுக்கு நம்ம இப்ப என்ன form use பண்ணப் போரும்னா, Sn which is equal to N divided by 2 A plus L, இந்த formulaதான் use பண்ணப் போரும், இது use பண்ணிரத்துக்கு முன்னாடி, இதில N அப்படின்று ஒரு unknown value இருக்கு, அதை முதல் நம்ம கண்டு பிடிக்கினும், அதாவது 6லந்து 97 வரிக்கும் எத்தன numbers இருக்கு in betweenல, அதுதான் நம்ம கண்டு பிடிக்கினும் முதல் அப்போ n எப்படி கண்டு பிடிக்கினும் அதுக்க இந்த formula நான் use பண்ண சொல்லிருந்தேன் so n which is equal to l minus a divided by d plus 1 so l, l என்றது வந்து last term which is 97 minus 6 அதாவது a, a என்றது வந்து 6 divided by common difference that is 7 plus 1 இப்போ 97 minus 6 அப்படினமுது நமக்கு 91 கடிக்கும் இந்த divided by 7 அப்படியே இருக்கட்டும் plus 1 இப்போ 91 வந்து நம்ம divide பணிக்கலாம் so 91 divided by 7 நார்மலாவே 13 times போகும் okay வா so 1391 வந்துரும் அப்போ 13 வந்துரும் 91 divided by 7 வந்து 13 plus 1 அப்போ n which is equal to 14 so இதுக்கு betweenல நமக்க எத்தனா terms இருக்குனா 14 terms இருக்கு இப்போ நம்ம இந்த வந்து sn formula use பணிக்கலாம் sn which is equal to n divided by 2 a plus l that 4 14 divided by 2 a வந்து 6 plus 97 6 plus 97 எவ்வளோன் பார்த்தும்னா, 103, 14 2 அல் divide பண்ணா, 7, so 7 into 103, so 7 103 அல் multiply பண்ணும் அப்படினா, நமக்கு வந்து என்ன answer கடிக்கிறேன் பார்க்கலாம், so 7 into 103 is nothing but 127, so 721, அப்போ, hence the sum of the given series is 721, அப்படின் complete பண்ணிக்கலாம், thank you.